இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு கோழி பண்ணை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துனா முதல் விஷயம் என்னென்னா முட்டை சேகரிப்பு, அதை பராமரிக்கிறது. அடுத்து அது வந்து கோழி குஞ்சாக மாற்றுறது. ஸோ இந்த விஷயத்தை அடக்கின ஒரு மொத்த விஷயமா சேர்த்து இந்த இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு தாய்க்கோழிகளை ஒரு குறிப்பிட்டது இவ்வளோ இருக்குது. இப்போ அதோட முட்டைகளை நான் எப்படி கலெக்ஷன் பண்ணேன்னா காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டின்னு கலெக்ஷன் பண்ணிவிடுவேன். அது ஏன் அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு முட்டைக்கு தேவையான டெம்பரேச்சர் கிடைச்சாவே, வெப்பநிலை கிடைச்சாவே அது வளர ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும்னா பகலில் வளர்ச்சியோடு இருக்கும், இரவில் அந்த வெப்பநிலையினால வளர்ச்சியின்மையோடு இருக்கும். ஸோ அதனால் வந்து இது உடனுக்குடனே கலெக்ஷன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதேமாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, இப்போது நார்மலாக இந்த எக் இருக்குது பார்த்தீங்களா, இது முட்டையோட கூரான பாகம் இப்படி பூமியை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த கூரான பாகம் எல்லாமே பூமியை பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முட்டையும் உடச்சி பார்த்தீங்கன்னா மேலே தான் இந்த ஹேர் பபுள்ஸ் அந்த இது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டாப்பில் இருக்க மாதிரி வச்சிட்டிங்கன்னா முட்டையோட கரு கூடும் திறன்ன்றது இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்போவுமே ஒரு இன்குபேட்டரோ ஒரு கோழியில் அடை வச்சாலுமே சரி, முட்டை பொறி பண்ணுறது முட்டை சேகரிப்புலேயும் அடங்கும். அப்புறம் வந்து முட்டை எப்படி பாதுகாக்கிறோம், அப்புறம் வந்து ஒரு அதான் இன்குபேட்டர்னா எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், ப்ளஸ் தாய்க்கோழி வந்து எந்தளவுக்கு கரெக்டாக அடக்காக்குதுன்றது பொறுத்து தான் அதோடைய ஹேச்சிங் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து கூடும். அதாவது பொறுப்பு திறன் கூடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் இப்போ ஒரு ப்ரீடிங்கை கரெக்டாக பண்ணணும். அதாவது அஞ்சு பெட்டைக்கு ஒரு சேவல், இல்லைன்னா பத்து பெட்டை. இப்போ என் கான்செப்ட் எப்படின்னா மூணு பெட்டை வந்து முட்டை போடுற மாதிரி பெட்டை, மூணு அது பத்து பெட்டையில் மூணு பெட்டை வந்து முட்டை போடுது, இன்னொரு மூணு பெட்டை வந்து முட்டை போட்டுட்டு அடையில் உட்காந்துட்டுருக்கு, அடுத்த மூணு வந்து அடை தெளிஞ்சு அடுத்து தீஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கு, அடுத்து ஒரு முட்டைக்கு வந்துடும். ஸோ அந்த கான்செப்டில் இருக்கும். ஸோ பத்து பெட்டைக்கு ஒரு சேவல், ஏஜ் டிஃப்ரெண்ட்னா அப்படி இருக்கணும். ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு மூணு மூணு முட்டைன்றது ரெகுலராக நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அந்த லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேட்ச் வச்சுக்கிறீங்களோ அதுமாதிரி பார்ட்டிஷன் போட்டு பிரிச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பார்ட்டிஷன் தனித்தனியாக பார்ட்டிஷன் போட்டு இத்தனை பெட்டைக்கு இத்தனை சேவல் அப்படின்னு போட்டு பிரித்து வச்சுருக்கேன். ஸோ எக்கு கலெக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரீடிங்கில் ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது எக்கு கலெக்ஷன் மூணு வாட்டி கலெக்ஷன் பண்ணுறேன். அப்புறம் எக்கு ஸ்டோரேஜ் நார்மலாக இந்த மாதிரி வந்து முட்டையோட கூரான பாகம் பூமியை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரை தவிர எங்கே வேணால் வச்சுவிடலாம். ஃப்ரீசரை தவிர எங்கே வேணால் வச்சு விட்டுடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னா அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி முட்டையை வச்சுருங்க. நல்ல பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பெஸ்ட்னா அஞ்சு. இல்லை எனக்கு அந்தளவுக்கு முட்டை வர்றதில்லை, அஞ்சு நாளைக்கு ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை வருது அப்படின்னா ஒரு பத்து நாள் இருக்கணும்னா தாராளமாக வச்சு வைங்க. ஆனால் என்ன விஷயம்னா முட்டை கலெக்ஷன் பண்ணும்போது அதில் ஏதாவது கோழியோட அழுக்கு இருந்தாவோ, அதாவது கோழி கழிவுகளோட அழுக்கோ எதுவாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னன்னா ஒரே பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு முட்டையை போடுங்க, ஏதாவது கிராக்கு எடுத்துன்னு வெளியே எடுத்து பார்க்கும்போது கிராக் இருந்தால் கிளியராக தெரிஞ்சிடும் ஒன்று. அடுத்து அழுக்கு இருந்தால் அதை தேய்ச்சிட்டு எடுத்துருங்க. முட்டையை ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறப்படாதீங்க, அது ஒன்று. ஸோ அந்த முட்டையை வந்து அதுக்கான எப்படி சொல்கிறது சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்கள் இன்குபேட்டரில் வைக்க போகிறீங்க இல்லை கோழிக்கிட்ட வைக்க போகிறீங்கன்னா நாளைக்கு காலையில் வைக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே எடுத்து வச்சுருங்கணுங்க, அதெல்லாம் தேவையில்லை. முட்டை நார்மல் டெம்பரேச்சருக்கு வரணும் சரிங்களா, அந்த சில்னஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த சில்னஸ் வந்து அப்படியே குறைஞ்சிடணும், அந்த டெம்பரேச்சர் வந்தாவே போதும்.